திருநெல்வேலி மாவட்டம் பழையங்கோட்டையில் உள்ள காந்தி மார்க்கெட்டில் தற்சமயம் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தாலும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக கடைகள் திறந்து இருக்க முடியும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட் பகுதியில் காய்கறி கடைகள் மற்றும் பலசரக்கு கடைகள் திறந்திருப்பதை நாம் காணப்படுகிறது. மக்கள் வந்து வாங்கி செல்வதை நாம் காண முடிகிறது. ஆங்காங்கே கூட்டங்கள் இருப்பதை நாம் காண முடிகிறது. கூட்டத்தை தவிர்க்க அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் இன்னும் இருந்த வண்ணமே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டத்தை குறைக்க அரசு மேலும் நடவடிக்கை எடுக்குமா என்பது குறித்து சங்க நிர்வாகிகளிடம் பேசி வருகிறார்கள். தொடர்ந்து மக்களை பாதிக்காத வகையில் இந்த வியாபாரம் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.